கோயில் பதமே உள்ள சக்தி உள்ள கோயில். இந்த கோயில் உள்ள பதமே உள்ள கோயில் என்னன்னா, முக்கியமாக முட்டை சுத்தி எறிதல், தண்ணி எறிதல் உடனடியாக எந்த தீ நோயின்றி உடனே காக்கும். அப்புறம் இந்த மாதிரி இருக்க பேட்டையில் உள்ள சுத்து கிராமம் எல்லா கிராமம் வந்து இங்கே வந்து தண்ணி அடிஞ்சிட்டு விருதி போட்டு போவாங்க. இதுக்கு பரம்பரை தர்மகர்த்தா தேவராஜன் அவர் தலைமையில் தான் இந்த விழாவே நடக்கிறது. எங்கள் அனைவரும் அவங்களுக்கு 42 வரிகார் இருக்கோம், நாங்கள் அவருக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கோம் சார். அப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நாங்கள் 40 வரிகாரங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம். இது எங்கள் குடும்பத்தார் ஒரு இது. கோயில் வந்து 300 வருஷம் பழமையான கோயில். எங்கள் கோயிலுடைய தளம் வந்து கரசகுளத்தில் இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இப்படி வழிபட்டு வந்த கோயில் தான் அந்த கோயில். அங்கேருந்து கொண்டு வந்து இவங்க வச்சு வழிபட்டாங்க. இன்றைக்கி அதை நாங்கள் பரம்பரையாக கடைப்பிடிச்சி வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 40 வரிகாரங்க தான், ஒரு குடும்பத்து கோயில், பங்காளி கோயில். அதான் பரம்பரை தர்மகர்த்தா தியாகராஜன் வகையார் குடும்பத்தார் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இது ஆனால் எல்லா சமயத்து மக்களும் வந்து கும்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு கோயில். வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய சிவராத்திரி விழா அங்கே ரொம்ப விமர்சையாக இருக்கும். நாளைக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் கும்பாபிஷேகம் வச்சுருக்கு. இது நாளைக்கு நடக்கிறது கும்பகோணம் சாமி கோயில் கும்பாபிஷேகம். எல்லா மக்களும் வரணும், வந்து சாமியோட அருள் பெற்றுக்கணும்னு சொல்லி தியாகராஜன் வகையார் குடும்பத்தார் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்களை பூரா நல்ல மாதிரி காப்பாற்றுவோம்ப்பா. நான் இவ்வளோ வெளியே இருந்தேன், நான் உள்ளே வந்தேன். மக்களை நல்ல மாதிரி காப்பாற்றுவேன். நான் கோட்டைக்கில் வந்துட்டேன்ப்பா, நான் நல்ல மாதிரி இருப்பேன். நான் சிறுசுலேருந்தே பணியாற்றி வந்துருந்தேன். இப்போ இதுவரையும் விடாத அளவுக்கு நான் நாட்டினுடைய மக்கள் எல்லாருடைய நல்ல ஒரு செழிப்பாக செயல்படக்கூடிய அளவுக்கு நடத்தி நல்ல முறையில் இந்த ஆலயத்தை நல்லபடியாக பணி செய்து வந்துருக்கோம். இந்த கோயில் இது மிகவும் பழமையான கோயில். இது ஆண்டாடு காலமாக ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு நம்ம என்ன நினைச்சு வரோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக மன மாதிரி கும்பிட்டா கண்டிப்பாக எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். இப்போ சிறப்பான பூஜைகள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூஜைகள் அனைவரும் பக்தர்கள் வந்து கும்பிட வேணும். என்ன வாழ்த்து கும்பிட்டு வரா. நாங்கள் ஒரே குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து நாங்கள் கோயில் நடத்தி கும்பிட்டு வரோம். எங்கள் கோயில் குலதெய்வம், 6 தலைமுறையாக நாங்கள் கும்பிட்டு வரோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இதை வந்து யாரும் இது பண்ண முடியாது. தேவராஜன் அவர் தான் அந்த பூத்தண்ண. எங்கள் அண்ணன் தேவராஜன் தான் ரெண்டாவது தலைமுறை. எங்கள் அண்ணன் தம்பி அவர்களும் நான் தலைவர். ஒரு ஆள் முருகன் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சு விட்டது. Thank you.
பயில் எடுத்து போ பயில் எடுத்துக்காது அந்த பஞ்ச பயிலுக்கு.